Welcome by all students, viewers and respectable people to my channel, right students and viewers. We are in 11th biozoology, third lesson name is tissue level of organization. In this section, today's section I would like to teach about glandular epithelium. Come to the introductory part. So here our important topic is glandular epithelium. So in Tamil, surup epithelium. Okay, come to the introductory part. Some of the cuboidal or columnar cells, some of the ஒரு சில cuboidal கனசதுர வடிவ செல்களும் columnar தூண் வடிவ செல்களும் get specialized, சரிங்களா, சிறப்புற்றுள்ளது. சரிங்களா, எதற்காக சிறப்புற்றுள்ளது? ஃபார் செக்ரிஷன், சில பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும். அண்ட் ஆர் கால்ட் கிளாண்டுலார் எபித்திலியம். ஸோ அதை என்ன சொல்லுவோம், கிளாண்டுலார் எபித்திலியம், சரிங்களா, சூரப்பு எபித்திலியம் என்கிறோம். சரிங்களா, சில கியூபாய்டல் செல்களும் சில தூண்வடிவ செல்களும், சரிங்களா, செக்ரீஷன் ப்ராசஸ் செய்வதற்கு, சில பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக சிறப்புற்று காணப்படுகிறது, கெட் ஸ்பெஷலைஸ்டு. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் எபித்திலியம் இஸ் கால்ட் கிளாண்டுலார் எபித்திலியம், சரிங்களா, சூரப்பு எபித்திலியம் எனலாம். ஸோ தேர் ஆர் மெயின்லி டூ டைப்ஸ். ஸோ இந்த கிளாண்டுலார் எபித்திலியம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் யூனிசெல்லுலார் consisting of isolated glandular cells, சரிங்களா. So unicellular, சரிங்களா, அதாவது ஒரு செல் சுரப்பின்னு தமிழில் சொல்லும், ஒரு செல் சுரப்பிகள். இந்த ஒரு செல் சுரப்பிகள் என்பது, சரிங்களா, தனித்த சுரப்பு செல்களை கொண்டவை, தனித்த சுரப்பு செல்களை கொண்டவை. ஓகே, ஐசோலேட்டட் கிளாண்டுலார் செல், சரிங்களா, தனித்த சுரப்பு செல்களை கொண்டவை. யார், ஒரு செல் சுரப்பிகள். எக்ஸாம்பிள், goblet cells of the alimentary canal. ஸோ நம்ம அலிமெண்ட்ரி கனால், உணவு பாதையில் இருக்கக்கூடிய அந்த goblet cell வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு யூனிசெல்லுலார் கிளாண்டுலார் எபித்திலியம், சரிங்களா, ஒற்றை செல் சுரப்பிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம அலிமெண்ட்ரி கனால், உணவு பாதையில் இருக்கக்கூடிய அந்த goblet cells, சரிங்களா. நெக்ஸ்ட், மல்டி செல்லார் கன்சிஸ்டிங் ஆஃப், சரிங்களா, பல செல் சுரப்பிகள் என்பது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது, பல செல் சுரப்பிகள். ஸோ பல செல் சுரப்பிகள் என்பது மல்டிசெல்லார் கன்சிஸ்டிங் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ், சரிங்களா, கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ்னால் கூட்டமாக செல்களை கொண்டுள்ளன. அதில் வந்து யூனிசெல்லுலார் இருந்துச்சு, இதில் மல்டி செல், பல செல்கள் கூட்டமாக ஒருங்கிணைஞ்சிருக்குது. ஓகே, ஸோ இன் மல்டிசெல்லார் கன்சிஸ்டிங் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ், கூட்டமாக செல்களை கொண்டுள்ளன. ஃபார் எக்ஸாம்பிள், செலவரி கிளாண்ட், உமிழ்நீர் சுரப்பி சொல்லலாம். ஸோ ஆன் த பேசஸ் ஆஃப் த மோட் ஆஃப் போரிங் ஆஃப் தியர் செக்ரிஷன், சரிங்களா, தான் உற்பத்தி செய்யப்பட்ட தங்களது சுரப்பிகளை வெளியேற்றும் பண்பின் அடிப்படையில், எப்படி வெளியேற்றுது அப்படிங்கிற அடிப்படையில், ஆன் த பேஸ் ஆஃப் மோட் ஆஃப் போரிங், போரின வெளியேற்றுதல், ஓகே, ஆஃப் தியர் செக்ரிஷன், தன்னுடைய சுரப்பிகளை அவைகள் வெளியேற்றக்கூடிய தன்மையின் அடிப்படையில், கிளான்ஸ் ஆர் டிவைடட் இன்டூ டூ கேட்டகரிஸ். ஸோ அந்த சுரப்பு ரெண்டாக பிரிக்கல், நேம்லி எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன், சரிங்களே. ஸோ எக்ஸோக்ரைன் கிளாண்ட் கண்டெயின் டக்ட், ஓகே, எண்டோக்ரைன் கிளாண்ட் டஸ் நாட் ஹேவ் டக்ட், சரிங்களா. எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னா அந்த கிளாண்டினுடைய செக்ரீஷனை வெளியே கொண்டுட்டு வரக்கு ஒரு சின்ன டியூப் இருக்கும், அந்த டியூப்போட பேர் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம், நாளம்பு. ஆனால் எண்டோக்ரைன் கிளாண்டில் டஸ் நாட் ஹேவிங் டக்ட், எண்டோக்ரைன் கிளாண்டில் டக்ட் இருக்காது. ஸோ த செக்ரீட்டட் சப்ஸ்டன்ஸ் ஆர் டைரக்ட்லி மிக்ஸ்டு டு த பிளட், சரிங்களா. ஸோ இந்த ஹார்மோன்ஸ், அதாவது எண்டோக்ரைன் கிளாண்டு ஹார்மோனை செக்ரீட் பண்ணக்கூடிய கிளாண்டு தெரியும் இல்லைங்களா, ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து டைரெக்டாக பிளட்டில் மிக்ஸ் ஆகிரும். ஓகே, அது தெரியும் நம்மளுக்கு. ஓகே, எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன், ஓகே. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நான் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன், எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்டு எண்டோக்ரைன்ஸ். கம் டு த எக்ஸோக்ரைன் கிளாண்ட். எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் செக்ரீட் மியூக்கஸ், சலைவா, மியூக்கஸ்னால் கோளை பொருள், சலைவான உமிழ்நீர், இயர் வேக்ஸ், காது மிளகு, காதுக்குள்ளே அந்த வேக்ஸ் இருக்குல்ல, காது மிளகு, ஆயில், சரிங்களா, எண்ணெய் பொருள், மில்க், த மில்க் மீன்ஸ் யூனோ பால், டைஜஸ்டிவ் என்சைம், சரி, செரிமான நொதிகள் அண்டு அதர் செல் ப்ராடக்ட்ஸும், மற்ற செல் விளைபொருட்களை, உபப்பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியது இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட். ஸோ எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னா டோஸ் கிளாண்ட் கண்டெயின் டக்ட், அதில் நாளம் இருக்கும். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் மீன்ஸ் டஸ் நாட் டசன்ட் ஹாவ்
டட். இதில் டட் டக்ட் என்கின்றது வந்து தமிழில் நாளம் என்பது கிடையாது. ஸோ ஹியர் த எக்ஸோக்ரைன் ப்ராடக்ட், சரிங்களா, அந்த எக்ஸோக்ரைன்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் ஆர் ரிலீஸ்டு த்ரூ டக்ட் ஆர் டியூப்ஸ், சரிங்களா. அது எதன் வழியாக வெளியேற்றப்படுகிறது, டக்டு வழியாக அந்த செக்ரீட்டட் பொருள், அந்த உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருட்கள் டக்டு அல்லது டியூப் அப்படின்னு சொல்லுவோம். டக்ட்டுங்கிறது அருமையான வார்த்தை, டியூப்புங்கிறது காமன் வார்த்தை. ஓகே, ஸோ த ரிலீஸ்டு ரிலீஸ்டு த்ரூ டக்ட் ஆர் டியூப், சரிங்களா, அந்த ரிலீஸ்டு ப்ராடக்ட். ஸோ இன் கான்ட்ராஸ்ட் எண்டோக்ரைன், ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட், சரிங்களா, நாளமில்லா சுரப்பிகள். எக்ஸோக்ரைன்னா நாளம் உள்ள சுரப்பிகள், எண்டோக்ரைன்னா நாளம் இல்லாத. ஸோ எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், ஓகே, தட் மீன்ஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இன் கான்ட்ராஸ்ட், இதுக்கு சற்று முரண்பாடானதே எண்டோக்ரைன் கிளாண்ட், சரிங்களா, நாளமுள்ளா சுரப்பிகள். டு நாட் ஹேவ் டட், இதில் நாளங்கள் கிடையாது. ஸோ தயர் செக்ரீஷன் ஆர் கால்டு ஹார்மோன்ஸ், இதிலிருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஒரே பொருள் ஹார்மோன்ஸ். ஓகே, ஹார்மோன்ஸ் ஆர் செக்ரீட்டட் டைரக்ட்லி இன் டு த ஃப்ளூயிட், பார்த்தீங்கன்னா கிளாண்ட், சரிங்களா, டைரக்ட்லி செக்ரீட்டட் இன் டு த ஃப்ளூயிட், பார்த்தீங்கன்னா கிளாண்ட், சரிங்களா. ஸோ அந்த கிளாண்டை சூழ்ந்துள்ள அந்த திரவத்தில் வந்து இது செக்ரீட் ஆகப்படுகிறது, அந்த ஹார்மோன்ஸ். ஓகே, தோ எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் யூனிசெலர் மல்டிசெலர். ஃபர்தர் ஒன்ஸ் அகைன், த எக்ஸோக்ரைன் கிளாண்ட் நாளம் உள்ள சிறப்பிகள், எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் யூனிசெல்லார் மல்டிசெலர். இதையும் வந்து அந்த செல்ஸினுடைய அடிப்படையில் யூனிசெல்லார் மல்டிசெல்லார்னு பிரிச்சுக்கிறாங்க. பாருங்க, த மல்டிசெல்லார் கிளாண்ட்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாஸ்ஃபைட். ஸோ அதில் யூனிசெல்லரை விட்டுட்டாங்க, அதே அந்த எக்ஸோக்ரைனில் மல்டிசெல்லர் மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ த மல்டிசெல்லார் கிளாண்ட்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர், சரிங்களா. ஸோ இந்த மல்டிசெல்லார் கிளாண்ட்ஸ் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பின் அடிப்படையில் ஃபர்தராக டிவைட் பண்ணுறாங்க. சிம்பிள் மல்டிசெல்லார் கிளாண்ட், காம்பவுண்டு மல்டிசெல்லார் அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து நம்மளுக்கு பிரிச்சுருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். ஸோ இப்போ இதில் சிம்பிள் அப்படின்னா எளிய சுரப்பிகள்னு சொல்லுவோம், காம்பவுண்டுனா கூட்டு சுரப்பிகள்னு சொல்லுவோம். ஓகே, பாருங்க, ஃபஸ்ட் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் கிளாண்ட்ஸ் பேஸ் அண்ட் செக்ரிட்டரி யூனிட் ஆஸ் டியூபிலார் அல்வியோலார் டியூபிலோ அல்வியோலார். அதன் அடிப்படையில் எதன் அடிப்படையில் பிடிக்கிறார், குழல் வடிவாக. இவை சுரப்பு அலைகளின் அடிப்படையில் குழல் வடிவமோ பை வடிவமோ, அல்வியோலார்னா பை வடிவமோ, சரிங்களா, குழல் பை டியூபிலார் அல்வியோலார்னு சொல்லுவோம், டியூபிலோ அல்வியோலார் குழல் பை வடிவத்தில் இந்த அமைப்பை வச்சு மல்டிசெல்லாரில் கூடிய அந்த காம்பவுண்டை காம்பவுண்டு கிளாண்ட்ஸ் வந்து பிரிச்சிருக்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் மூட் ஆஃப் செக்ரிஷன், சரிங்களா, பேஸ்ட் ஆன் மூட் ஆஃப் செக்ரிஷன், சுரக்கும் வழிமுறையின், மூடுனா வழிமுறை, சுரக்கும் வழிமுறையின் அடிப்படையில் எக்ஸோக்ரைன் கிளாண்ட், சரிங்களா, நாளம் உள்ள சுரப்பிகள் ஃபர்தர் டிவிடன்ட்டு நியூரோக்ரைன் ஹோலோக்ரைன் அப்போக்ரைன். ஓகே, தயவுசெய்து தெரியுமா வாட் ஆர் த எக்ஸோக்ரைன் யூ நோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, நியூரோக்ரைன் ஹோலோக்ரைன் அப்போக்ரைன் இந்த மாதிரி மூணு டைப்ஸ் இருக்குது, அது நம்மளுக்கு தெரியணும். ஸோ சீ திஸ் பிக்சர், திஸ் இஸ் த this is unicellular gland. Okay, listen, this is unicellular gland common, this is isolated cells, separated cells, this is actually trimer. Next, in glandular epithelium multicellular gland. Okay, listen, this is the multicellular gland structure. So lot of cells arranged in different manner. Okay, this is multicellular gland, single cellular gland. Okay, so both are, you can expect three. This is the outline of the glandular epithelium. So, glandular epithelium further divided into endocrine gland, exocrine gland. Endocrine means naalam illa surappigal. Exocrine is naalam ulla duct konda. With the duct, endocrine is without duct. So, exocrine further divided into unicellular, multicellular. Okay. So, unicellular, multicellular further divided into based on structure, அமைப்பின் அடிப்படையிலும், based on their secretory unit, சரிங்களா, அது சுரக்கும் அழகின் அடிப்படையிலும், based on their mode of secretion, உற்பத்தி செய்யக்கூடிய பொருளின் அடிப்படையில் மூணாக பிரிச்சிருக்கணும். based on structure, simple glands, compound glands, எளிய சுரப்பிகள், கூட்டு சுரப்பிகள். based on their secretory unit, tubular, குழல் வடிவம்,
சரிங்களா, பை வடிவம், குழல் பை போன்ற வடிவம், இது ஒன்று. டியூபுலர் ஆல்வியோலர் ரெசினஸ், டியூபுலர் ஆல்வியோலர். நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் தயர் மோட் ஆஃப் செக்ரிஷன், ஓகே, தட் டிவைடன்ட் மீரோக்ரைன், ஹோலோக்ரைன், அப்போக்ரைன். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தயர் செக்ரிஷன், உற்பத்தி செய்யக்கூடிய பொருளின் அடிப்படையில் மீரோக்ரைன், ஹோலோக்ரைன், அப்போக்ரைன். ஓகே, ஸோ கிளாண்டுலர் எபிசோட் கம்ப்ளீட். தேங்க்யூ.